படுதுங்க இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி அது லவ் மாதிரி இன்னைக்கு மேரேஜ் வரைக்கும் போயிருக்கு ரொம்ப நாளாவே இவங்க டேட்டிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அது அரசல் போட்டு சொல்லாங்க அங்க பிக்சர்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்க லண்டனுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆல்ரெடி மீடியால இருக்கிறவங்க எல்லாம் அதை ஒன்னா லிங்க் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியா போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப அந்த விஷயம் உண்மையும் ஆயிருக்குங்க இப்போ இவருக்கு எங்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உடனே எல்லா ஃபேன்ஸுமே சமந்தாவோட போஸ்ட்டு கீழே போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பி ஸ்ட்ராங் நாங்களும் அவங்க கூட தான் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு வரலன்னு சொல்லி தான் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போய் பிரிஞ்சிருக்காங்க இப்போ இவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வருத்தப்பட போறது கிடையாதுங்க ஃபேன்ஸ் தான் இன்னுமே முட்டாள்தனமாக அவங்களோட பேஜு கீழே போய் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் அவங்களை வந்து சங்கடதா படுத்தும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாயிருச்சு இல்லையா இப்ப சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க இந்த கப்பல்ஸ் பத்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க